தஞ்சை அருகே நடந்த விபத்தில் அரசு பஸ் டிரைவர் பரிதாபமாக இறந்தார். 15 பேர் படுகாயமடைந்தனர். திருச்சியிலிருந்து தஞ்சை நோக்கி நேற்று இரவு அரசு பஸ் ஒன்று வந்து கொண்டிருந்தது. செங்கிப்பட்டி அருகே வளம்பக்குடி பிரிவு சாலை பகுதியில் பஸ் வந்து கொண்டிருந்த போது எதிரே வந்த லாரி தஞ்சை திருச்சி சாலையை கடக்க முயன்றது. அப்போது அரசு பஸ் எதிர்பாராத விதமாக லாரியுடன் இணைக்கப்பட்டிருந்த ட்ரெய்லர் மீது மோதியது. பின்னர் பஸ்ஸிற்கு முன்னால் மனைவி மகனுடன் செங்கிப்பட்டியில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு சென்று கொண்டிருந்த மனையரிப்பட்டியைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் செல்வராஜ் என்பவர் ஓட்டி வந்த மோட்டார் சைக்கிள் மீதும் பஸ் மோதியது. இந்த விபத்தில் அரசு பஸ் டிரைவர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக பகுதியைச் சேர்ந்த சிவக்குமார் என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தார். பஸ் பயணிகள் 12 மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். அதேபோல் மோட்டார் சைக்கிளில் வந்த செல்வராஜ், அவருடைய மனைவி பிரதீபா மற்றும் அவர்களுடைய மகன் ஆகிய 3 பேரும் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்த செங்கிப்பட்டி போலீசார் அங்கு விரைந்து சென்று காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து செங்கிப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். போன்ற செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்ள தஞ்சாவூர் டேட்டாபேஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வாட்ச் பண்ணுங்க.